வணக்கம். இது தாளாண்மை வழி யூடியூப் சேனல். இதில் பார்க்கின்ற அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இன்றைக்கி வந்து கம்பூர் அப்படின்னு ஒரு ஊர் பார்க்க போகிறோம். அந்த ஊரில் வந்து புடல் நல்ல சிறப்பான முறையில் பயிர் செஞ்சுக்கிறாரு தம்பி குமார்ன்ற ஒருத்தர், மிக சிறப்பான விவசாயி. நம்ம அவரை பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம அவரண்ட சில தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் கேளுங்க. தம்பி வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர் தம்பி? குமார். குமார், என்ன ஊர்? கம்பூர். கம்பூர். உங்கள் ஃபோன் இருக்கா? இருக்குது. ஃபோன் நம்பர் சொல்லுங்களேன். 97 96 86 07 07 75 75 77 67. இதுதான் உங்களுடைய ஃபோன் நம்பர், கைபேசி எண். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து புடல் வந்து நல்ல முறையில் செஞ்சுக்கிறீங்க, நல்ல முறையில் இருக்குது. இது சம்மந்தமான தகவல்கள் எங்களுக்கு சொன்னீங்கன்னா உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு சொல்வதற்கு வாய்ப்பு கூடுதல். சரியா? இது வந்து இந்த புடல் என்ன ரகம் இது? இது என்னென்னா மைக்கா கம்பெனிலேருந்து கொடுத்தாங்க. வேற மைக்கா கம்பெனியுடைய விதை. மைக்கா கம்பெனியுடைய விதை. பேர் வந்து ரகம் தெரியாது, அவங்க கொடுத்தாங்க, நாங்கள் நட்டோம். நீங்கள் கம்பெனி விதை வாங்கி தான் நிறைய? ஆமாம், கம்பெனி வேறு தான் யூஸ் பண்ணுறோம் இது வரைக்கும். நாங்கள் பிடித்து நட்டதெல்லாம் வந்து ஒரு 5-6 வருடம் முன்னே போயிடுச்சு. நாங்கள் இந்த விதையை இப்போ பிடிச்சி நடுவோம். அது வந்து நாங்கள் குட்டை ரகம்ன்றது சொல்கிறது சாதா ரகம், நாட்டு ரகம், நல்ல ரகம். அது 6 மாதம் ஈல்டு வரும். 60 நாள் செடியில் போயிட்டால் கூட மீதி வந்து 3 மாதம் காய் ரெகுலராக வரும். அந்த நாங்கள் பிடிச்ச ரகம் நீங்களே வந்து உற்பத்தி பண்ணுற, உற்பத்தி வந்து எடுக்கிறது 6 மாதத்துக்கு கணக்கு வரும் அது. சரி, இது வந்து குறைஞ்சபட்சம் பார்க்க போனால் 5 மாதம் வரத்தே கஷ்டம். 5 மாதம் வரது கஷ்டம், ஆனால் விலை கொடுத்து வாங்குறீங்க. விலை கொடுத்து வாங்கணும். நாங்களே பிடிச்சிவோம். அது வேற எங்கள் கை விட்டு போயிடுது. 4 மணியாக அப்படியே நீ நான் பிடிச்சேன் நீ பிடிச்சன்ற மாரி விட்டாச்சு. சரி, அப்புறம் கடன் மூலத்தில் தான் வாங்கி விதைகள்லாம் பண்ணுறோம். திரும்ப அதை மாதிரி விதை கிடச்சா நீங்கள் செய்வீங்களா? செய்வோம். செய்வீங்களா? மகிழ்ச்சி அந்த தகவல் சொன்னதுக்கு. சரி, இப்போ நட்டுக்கிறீங்களா இந்த புடல், எவ்வளோ அகலத்துக்கு ஒன்று எவ்வளோ நீளத்துக்கு ஒன்று வச்சுக்கிறீங்க ஒரு செடி? ஒரு செடி வந்து எப்படி பார்த்தாலும் 6 அடி வரும் சார். 6 அடிக்கு 6 அடி ஒரு செடி நடுவீங்க? 6 அடிக்கு 2 வரை நடுவோம். 2 வரை தான் நடுவீங்க? 2 வரை தான் நடுவோம். கொடியை வந்து பந்தல் ஏற்றி விட்டுருவீங்க? ஏற்றி விட்டுருவோம். 6 அடிக்கு 6 அடி. ஆமாம். 2 வரை தான் நடுவீங்க? 6 அடி. இது எத்தனை சென்ட்டுங்க இது? இது வந்து 35 சென்ட். 35 சென்ட்டில் நட்டுக்கிறீங்க? மகிழ்ச்சி. சரியா, இது நட்ட இது வந்து கொடி வந்து எவ்வளோ நாளில் ஏறும் பந்தலுக்கு? பந்தலில் ஏறும்போது ஒரு 30 நாளில் பந்தல் ஏறிடும். பந்தலில் ஏறும். ஆமாம், பந்தலில் ஏற 30 நாள். சரிங்களா? அதுக்கு பிறகு வெற முளைய 15 நாள், 10 நாள் ஆகிடும் மேக்சிமம். 10 நாள். 10 நாள் ஆகிடும் வெற முளைஞ்சி வர. அந்த 20 நாள் டிஃப்ரென்ஸில் முனைக்கொடி போய் பந்தலை பிடிச்சிடும். பந்தலை பிடிச்சிடும். எப்போ பூ பூக்கும்? 40 நாள் டிஃப்ரென்ஸ். 40 நாள் பூ பூக்கும். பூ பூக்கும். பூ பூ 45 நாளில் காய் வரும். 5 நாள் கழிச்சு காய் வரும். ஆமாம், 5 நாள்லேயே பிஞ்சு வச்சிரும். இது பூ பூக்கும் போதே பிஞ்சு முனையில் தெரியும். தெரியும். ஆ, சரியா. அப்போது மொதல் அறுவடை வந்து 8 நாளில் வரும். மொதல் அறுவடை அறுவடை காய் அறுப்புக்குன்னு கிட்ட போகும்போது போகும்போது 50 நாள் கரெக்டாக. 50 நாள். ஆமாம். சரியா, எவ்வளோ காய் கிடைக்கும் ஒரு செடிக்கு அல்லது வந்து ஒரு 50 சென்ட்டுக்கு அவ்வளோ கிடைக்கும்? இந்த 35 சென்ட்டுக்கு மேக்சிமம் பார்த்தா மொதல் தோட்டத்தில் 150 கிடைக்கும். 150 கிலோ கிடைக்கும். கிடைக்கும் முதல்ல, ஏன்னா முதல் பொசிஷனில் போகும்போது ஒரு 30 கிடைக்கும், அப்புறம் ஒரு 40 கிடைக்கும், அப்புறம் ஒரு 50 போய், அப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டால் ஒரு 150 கிலோ கிடைக்கும். சரி, ஆனால் அன்னாடமே கிடைக்கும். ஒரு தினந்தோறும் கிடைக்கும் ஒரு 10 நாளைக்கு. ஏன்னா அந்த மொதல் ஃபீல்டில் வேகமாக இறங்க ஆரம்பிக்கும் காய். சத்த சாப்பிட்டு சீக்கிரம் உருவாகும். அதனால அன்னாடமே காயை உடைச்சிக்கிட்டே இருப்போம். தினம் உடைப்பீங்க? ஆமாம். சரி, இந்த காய் வந்து எங்கே அனுப்புறீங்க? இது மார்க்கெட்டு போகுதுங்க. மார்க்கெட் சென்னை தான் அனுப்புறீங்க? சென்னை தான். மார்க்கெட்டு இல்லை தாம்பரம். தாம்பரம் தாம்பரம் மார்க்கெட் எங்களுக்கு தாம்பரம் போகுது. சரி, எவ்வளோ ஒரு கிலோவுக்கு தருவாங்க அவங்க? அவங்க எங்களுக்கு மேக்சிமம் மார்க்கெட் ரேட்டு தான் போடுவாங்க. கோயம்பேடு மார்க்கெட்டு அங்கே என்ன போதோ பட்டியா இங்கே அதை விட 2 ரூபா 1 ரூபா சேர்த்து போடுவாங்க தாம்பரம். எங்களுக்கு அங்கே 10 ரூபா போதுனா இங்கே 12 ரூபா விற்கும் தாம்பரம் மார்க்கெட்டில் மட்டும். அது ஏன்னா ஒரு சின்ன மார்க்கெட்டு, இது மீடியமான மார்க்கெட்டு, அதனால் அந்த கொஞ்சம் காய்ங்க விற்கும். நாங்கள் ஏன்னா காலையிலே எங்களது அடுத்து போயிடும். 11 மணிக்கெலாம் மார்க்கெட்டு போயிடும் காலையில் ஒடிச்சு. கோயம்பேடுன்றது அறுப்பு வந்து 3 மணிக்கு இன்றைக்கி பார்த்து மறாத நாள் காலையில் தான் அது போகும். பழைய காயாக போகும்? பழைய காயாகிடும். அதனால் எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே காய் போயிடும் மார்க்கெட்டு. புது புத்தம் புது காயாகவே இருக்கும். சரி, விற்பனை வந்து உங்களுக்கு எளிமையாக இருக்குது இப்போ அதில். ஆமாம். எவ்வளோ வருமானம் கிடைக்கும் சாதாரணமாக? சாதாரணமாக ஒரு 10 ரூபான்னு விற்றாலுமே இந்த 35 சென்ட்டுக்கு 50 ரூபா உருவாயிடும்.
50,000 ரூபா வரும் வரும் செலவு எவ்வளோ வரும், எவ்வளோ உரம் வைப்பீங்க ஒவ்வொரு செடிக்கு மொத்தத்துக்கும் எருவு வைப்போம். மேக்சிமம் பார்த்தா ஆக மொத்தத்தில் இதுக்கு இது வரைக்குமே ஒரு 25 கிலோ தான் மருந்தே போட்டிருக்கேன். 25 கிலோ தான் போட்டுக்கிறீங்க? ஆமாம், 25 கிலோ மருந்தும் மைக்ரோ போட்டு ஒரு 10 கிலோ வச்சுருக்கோம். இது வரைக்கும் தான் மொத்தத்தில் 35 கிலோ தான் உரமே இது வரைக்கும் வச்சுருக்கிறேன். எரு எவ்வளோ அடிச்சிருப்பீங்க? எரு வந்து மேக்சிமம் ஒரு டிப்பர் ஒரு டிப்பர் தான் அடிச்சிருப்பீங்க இதுக்கு? ஆமாம், ஒரு யூனிட்டு ஒரு டிம்பர் தான் அடிச்சிருப்பீங்க 35 சென்ட்டுக்கும்? ஆமாம். சரி சரி, இப்போ காயும் நல்லா வருது, அதே மாதிரி தொடர்ந்து வந்து தினம் அறுவடை செய்கிறீங்க? ஆமாம், தினமும் 100 கிலோ 50 கிலோ 50 கிலோ வரும். அப்படி தினமும் அவங்க எவ்வளோ கேட்குறாங்கன்ற மாரி கொடுப்போம். சரி, களை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை களை எடுத்துக்கிறீங்க இதில்? இதில் வந்து மேக்சிமம் ஒரு 5-5 நாளைக்கு ஓட்டிருப்பு தான் களை எடுப்போம். 5 நாளைக்கு ஒரு தடவை களை எடுத்துருவீங்க? இல்லை மிஷின் வச்சு எடுப்பேன், ஆளை வச்சு? இல்லை, இது மிஷின் வச்சு ஓட்டிடுவோம். மிஷின் வச்சு ஓட்டுவோம். ஆமாம், 30 நாள் வரைக்கும் உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் மிஷினால் ஓட்டுவோம். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஆளை வச்சு தான் வெட்டணும். ஏன்னா அந்த வேரெல்லாம் வெட்டிடும், உள்ளே வேறு இருக்கும். ஆமாம், வேற வெட்டிடும். ஆமாம், இது வந்து நெப்பமான இருக்கும், இதனுடைய வேறு நெப்பமான வேறு வேறு. சரியா, இப்போ வந்து களை வெட்டுறதுக்கும் வந்து எடுத்து களை வெட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும் உங்களுக்கு? எங்களுக்கு மேக்சிமம் ஒரு 700 ரூபா ஆகும். ஒரு 7 ஆள் வெட்டுவாங்க, ஒரு ஆளுக்கு 100 ரூபா கூலி. ஒரு முறை வெட்டுறப்போ? ஒரு முறை வெட்டுறோம். எத்தனை முறை வெட்டணும் களை அப்போ? வரோம்னா ஒரு 3 முறை 4 முறை வந்திருக்கும். 3 முறை 4 முறை வந்திருக்கும் வந்திருக்கும். சரி, மொத்தம் வந்து உங்களுக்கு இந்த விவசாய செலவு ப்ளஸ் தண்ணி களை எல்லாம் சேர்ந்து எவ்வளோ செலவாகும் இந்த ஒரு தோட்டத்துக்காக? இதுக்கெல்லாம் அப்படின்னு கணக்கு பார்த்தா ஒரு 15 ரூபா வரும். 15 ரூபா ஆகும். உங்களுக்கு மொத்த வருமானம் எவ்வளோ கிடைக்கும்? இது மொத்தம் வரும் 10 ரூபா. ரேட்டுக்கு போயிட்டா ஆக மட்டத்தில் ஒரு 50 ரூபா இல்லை 40 ரூபா வந்துட்டா கூட எங்களுக்கு ஒரு 35,000 நிற்கும் இந்த பந்தலில். ஒரு பந்தலில் வந்து 5 மாதம் இருக்கிறதால? ஆமாம், 5 மாதம் இது வராதுங்க. இது ஏன்னா 4 மாதம் தான் கணக்கு வரும். 4 மாதம் தான் வரும். 4 மாதம் பயிர் தான் இது? இதுவும் 4 மாதம் தான். சரி சரி, இதில் வந்து என்னுடைய எங்கள் எண்ணம் என்னென்னா செலவை குறைத்து வருமானம் பெருக்கணும், அதுக்கு தான் நான் உங்களாண்ட பேசுகிறோம். நீங்கள் வந்து வேதியியல் பொருளும் இல்லை பூச்சிக்கொல்லி, பூச்சிக்கொல்லியை வந்து எவ்வளோ அடிக்கிறீங்க? எத்தனை முறை அடிச்சிருப்பீங்க இதுக்கு? இது வந்து கணக்குன்னு பார்த்தா ஒரு 5 முறை 6 முறை அடிச்சிருப்போம். 5 முறை 6 முறை 8 நாளைக்கு ஒரு மருந்து கண்டினியூ அடிப்போம். 8 நாளைக்கு 1 முறை 8 நாளைக்கு 1 முறை அடிச்சிருவோம். அப்போ விஷத்தை விற்கிறீங்க எல்லாருக்கும்? 8 நாளைக்கு 1 முறை இதில் மருந்து தொடருவோம். ஏன்னா அந்த குலவி வந்து கொட்டிப்பிடும். ஒரு குலவி ஒரு வண்டு ஒன்று இருக்கும், அந்த காயை வந்து அப்படி கொட்டிடுச்சுன்னா அந்த காய் கனமாக ஆகிப்படும் அந்த இடம். அதனால அந்த மருந்து வந்து ஒரு 8 நாளைக்கு காய் வந்த பிற்பாடு தான் அதிகம். சரி சரி, ஒரு 8 நாளைக்கு 1 முறை அடிச்சிடும். அடிச்சிடும், அப்போ தான் காய் வரும். ஆமாம், அந்த குலவி கொட்டாது, அந்த பிஞ்சியில் சொறி சொறியாக இருக்காது. அது அதே மாதிரி பார்க்குறப்ப என்னென்னா இது நம்ம வந்து மருந்துகள் எல்லாம் விஷத்தன்மை உள்ள மருந்தாக தான் இருக்கும். ஆகவே நீங்கள் தொடர்ந்து இந்த விஷத்தன்மை உள்ள மருந்தை அடிப்பதால் மனிதன் உடலுக்கு மிகப்பெரிய அளவில் கேடு விளைவிக்கும் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுங்க. தெரியும். ஏன் திரும்ப அதை செய்கிறீங்க? ஆர்கானிக் விவசாயத்தில் போய் எங்களுக்கு அந்த வழிமுறை தெரியாது. சரி, பயிற்சி கூப்பிட்டா வருவீங்களா? வருவோம். வருவீங்களா? வருவோம். சரி, மகிழ்ச்சி. நீங்கள் உங்கள் சேனலை பாருங்கள், உங்களுக்கு தொடர்ந்து அந்த சேனல்லேயே உங்களுக்கு ஒரு பயிற்சி மாதிரி உங்களுக்கு எப்படி தயாரிப்பது என்றதான் சொல்ல வரோம். குறைஞ்ச அளவில் தான் உங்களுக்கு செலவு இருக்கும். செலவு ட்ரம்மு மட்டும் ஒரு 2 ட்ரம் இருந்தால் போதும். 200 லிட்டர் ட்ரம் இருக்குல்ல, அது ட்ரம் ஒவ்வொரு விவசாயம் 200 லிட்டர் ட்ரம் வாங்கி வச்சுட்டிங்கன்னா மிக சிறப்பான முறையில் நம்ம செஞ்சுக்கலாம். உங்களுக்கு நான் தொடர்ந்து உங்களோட பயணம் பண்ணுவேன். சரி, நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.